வாழ்க வளமுடன். சிவாய நமவோ. இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ நாம் பிறவியாகிய இந்த பெருங்கடலை நீந்தி இறைவனடி சேர வேண்டுமென்றால் அந்த இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இறை நாமத்துடன் இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இதில் தூய்மை இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி வாழ வேண்டும். தர்மத்தின்படி வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த பிறவி கடலை நீந்த முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்திருக்கிறது. இப்போ நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான கர்ம வினைகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இப்போ சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முற்பிறவியில் நாம் செஞ்சோம் பார்த்தீங்களா பாவம் புண்ணியம், அதில் அந்த பாவ புண்ணிய மூட்டைகளை நம் தலையில் வைத்து இந்த பிறவியிலே நம்மை ஆண்டவன் படைத்திருக்கிறார். அப்போ அந்த பாவ மூட்டை நம்ம தலையில் இருக்கு. அப்போ இந்த பாவங்கள் அதாவது இந்த கர்ம வினை எப்போ நமக்கு தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருமணம் இந்த பிறவியில் ஆகி அக்னி குண்டத்தை நம்மளுடைய மனைவியை கையை பிடிச்சி நம்ம சுற்றி வருவோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த கர்ம வினை வந்து தீருமா. அதுக்காகத்தான் ஒரு மனிதன் பிறந்து அவன் வயதுக்கு வந்த பிறகு அவனுக்கு திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் பண்ணிக்க உன் வாழ்க்கையினுடைய காலம் மாற அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகி துணைவி வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த கர்ம கழியுது இல்லையா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எது மூலமா இந்த கர்மா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க செஞ்சாங்க பார்த்தீங்களா பாவ புண்ணியங்கள், அந்த கர்ம வினைகள் நம்மை தொடரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியமான கர்மான்னு ஒன்று இருக்கு. அது என்ன கிரியமான கர்மா அப்படின்னு சொன்னா நாம் இப்பிறவி எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் என்னென்னலாம் செய்கிறோமோ பாவம் புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி பாவம் அதிகமாக இருந்தால் அதுவும் ஒரு மூட்டையாக நிற்கும். அப்போ இந்த கர்ம வினைகளை அறுப்பதற்காகத்தான் இறைவன் நம்மளை படைத்து இந்த பிறவியை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா கர்ம வினைகளோடு பிறந்துட்டோம். அப்போ இந்த கர்ம வினைகள் முடிந்து நாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்து இறைவன்கிட்ட போய் சேரணும். மறுபிறவி நமக்கு வேண்டாம். ஏன்னா முக்தியை நோக்கித்தான் இந்த பிறவி. அப்போ யாருக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு குழந்தைகளே இருக்காது. அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நமக்கு குழந்தைங்க இல்லை, நம்மளை ஊரார் வந்து கேலி பேச்சுக்கு ஆளாகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி கோயில் குளம்னு சுற்றுவாங்க, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு பின்னாடி நமக்கு கர்ம காரியங்களை செய்வதற்காக நமக்கு ஒரு ஆண்மகவு வேண்டும், ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பரிகாரங்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கர்ம வினைகள் முடியுது. இதுதான் ஒரு ரகசியம். இறை ரகசியத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு பிறவி எடுத்து அவனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை என்றால் அவனுக்கு கர்ம வினை முடிந்து அவனுக்கு மறுபிறவி இல்லை, அவனுக்கு இறைவனிடம் முக்தி அடைய போகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இது யாருக்கும் தெரியறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுவான்னா ஊர் பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுக்கு தாங்க முடியாமல் நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்புறம் சுவீகாரம் எடுத்துக்கிறேன், ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன்ட்டு போவான், சோதனை குழாம் மூலியமாக ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன்னு போவான். இதெல்லாம் இறைவனுடைய வேலைகளில் நாம் குறுக்கிடுவதாகும். இப்போ இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது.
அதை இறைவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இறைவன் தடுக்கப்பட்டதை உனக்கு கொடுக்காததை நீ ஏன் வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய்? அப்ப ஒரு சுவிகாரத்தை எடுத்து ஒரு குழந்தையை நம்ம எடுக்கும் பொழுது அந்த குழந்தை மூலியமா வரக்கூடிய கர்மாக்களை நாம் சேர்ந்து சுமக்க வேண்டும். ஏன் நீ மீண்டும் பிறவி எடுக்கணும்னு நினைக்கிற? இப்ப நம்மளுடைய எல்லாரையும் கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, இனிமே நமக்கு பிறவியே வேண்டாம், இந்த மனித பிறவி இன்று வேண்டாம், நாம் இறைவனை போய் சென்றடைய வேண்டும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இறைவனே உனக்கு முக்திக்கு உன்னை முக்திக்கு அழைத்து கொண்டு செல்ல இருக்கும் பொழுது நீ ஏன் பிறவி இனி வேண்டும் அப்படின்னு சொல்லி உன் கர்ம வினையை தொடருவதற்காக சில வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிலாம் இல்லைங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறைவனுடைய வேலையில் நம்ம தலையிடுவதாக இருக்கும். சில பேர்த்துக்கு பெண் குழந்தைகள் இருக்கும், அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கர்மம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளைகளும் திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளை பிறந்ததற்கு அப்புறம் இவங்களுடைய கர்மவினை முடிந்து இவர்களும் அந்த பெண் பிள்ளை பெற்றவர்களும் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு பெண் திருமணமாகி சென்றவுடன் அவளுக்கு குலதெய்வமே மாறுகிறது. ஒரு ஆண்மகனாக இருந்தால் நம்ம சந்ததி வழியாக வாழையடி வாழையாக அவன் நம் குலதெய்வத்தை போய் பூஜை போடுவான், சாமி கும்பிடுவான், நமக்கு வந்து திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதே பெண் குழந்தையாக இருந்தால் நம்ம இருக்கிற வரைக்கும், அந்த குழந்தை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், திருமணம் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிடும், நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருமணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ கணவன் வழியில் தானே அவங்க போகணும். அப்போ அந்த கணவன் வழியில் போகும் பொழுது அவங்களுடைய குலதெய்வமே மாறி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு பின்னாடி தர்ப்பணம் திதி தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய கர்ம பலனை செய்வதற்காக அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. குழந்தை ஒருத்தருக்கு இல்லைன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுங்க, வருத்தமே படாதீங்க. ஏன்னா இறைவன் தடுத்திருக்கிறான். ஏன்னா உங்களை வந்து இறைவன் தன்னுடைய காலலின் நிழலில் வைத்து உங்களை பாதுகாக்க நினைக்கிறான். அப்ப நீங்க அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை நாம் வாழுகின்ற காலம் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏன்னா இந்த பிறவியே, இந்த மனித பிறவியே நமக்கு இறைவன் கொடுத்தது. இதுக்கு எதனால் அப்படின்னா சந்தோஷமாக இந்த ஆன்மா வாழ வேண்டும், வாழ்ந்து முடிந்து நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.